ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு நன்மையாக நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பெரும்பாலும் இந்த சூரியன் புதன் சுக்கரனுடைய சஞ்சாரம் வந்து ரெண்டு மூணு இதுலேயே இருக்கிறது அப்புறம் புதன் வந்து நாலாம் இடத்துக்கு போகிறதுனால நிறைய பண வரவும் கொஞ்சம் வந்து உடல் ரீதியான சிரமங்களும் ஏற்பட்டு ஃப்ரீயாகிறது அதாவது உடல் ரீதியான சிரமம்னா ஜென்ரலாக ஒன் ஆர் டூ டேஸ் ஃபிசிக்கல் எயில்மெண்ட்ஸோ டல்னஸ் வரதோ இல்லை ஃபீவர்ஸ் வருதோ வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து போகும் ராகுக்கேத்து இந்த கா மாதம் மாறி நாலாம் இடத்துல ராகு இருந்து மூணாம் இடத்துல வர்றதுனால அந்த செவ்வாய் நீச்சமாக இருந்து சூரியனோட சேர்றதுனால இந்த ஒரு உபஜயஸ்தானத்தில் வந்து ரெண்டு மூணு பாவகிரகங்கள் செய்கிறதுனால ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தீவிரமாக பல நாட்கள் ப பண்ண முடியாமல் இருந்த விஷயத்தை இந்த மாதம் வந்து தீவிர முயற்சினால் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்கும் இருக்கும் குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால அதே குரு வந்து ஜென்மத்தையும் பார்த்துன்னு இருக்கிறதுனால ஒரு பதினோராம் இடத்தையும் பார்த்துன்னு இருக்கிற தன்னுடைய சொந்த வீடை பார்த்துன்னு இருக்கிறதுனால ஒரு நாலு விதமான எல்லா வழியான ஒரு நன்மைகளும் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்படும் ஏழில் இருக்கிற சனி வந்து ஜென்மத்தை பார்க்குறதுனாலையும் பத்தாம் இடத்தை பார்க்குறதுனாலையும் அதே நேரத்தில் வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையை நாலாம் இடத்துல பார்க்கறதுனாலையும் ஒரு சோம்பல்னாலேயோ இல்லைன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுறதுனாலையோ கொஞ்சம் வந்து கவனக்குறை வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது அதை வந்து தன்னுடைய ஹோம் ஒர்க் சுய சிந்தனையால் போக்கிக்கிறது எல்லோரும் ஒரு சிவராசிக்காரங்களும் ட்ரை பண்ணணும் இந்த பெரும்பாலான இந்த செவ்வாய் மூணாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறது வந்து ஏழக்கூடிய நீச்சமாக இருந்து சூரியனோடு இருந்து ராகுவோடு இருக்கிறதுனால தன்னுடைய மே மேரேஜ் ஆனவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரிஃப்ட் அப்படின்வாங்க ஒரு சில மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வந்து எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்கும் இருக்கும் அந்த இது வந்து நம்ம குரு வந்து ச சஞ்சாரம் வந்து கூடுதல் நன்மை மட்டும் தரது இல்லாமல் இந்த குருவனுடைய பார்வையினால் ஜென்மத்தினால் வரக்கூடிய உறவு காலகட்டங்களில் வந்து அவங்க வந்து தான் செய்கிற வேலைகளில் பெரும்பாலும் ஃபுட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க ஆகட்டும் இல்லை வந்து நிறைய இந்த கட்டுமான தொழில்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு ஆகட்டும் இல்லை மற்ற விதமான ஃபுட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க ஷிப்பிங் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையும் சூரியனுடைய சஞ்சாரம் செவ்வாயினுடைய சஞ்சாரம் லாபகரமாக இருக்கும் புதனுடைய சஞ்சாரமும் லாபகரமாக இருக்கும் பெரும்பாலான நாட்கள் சுக்கரனுடைய சஞ்சாரமும் வந்து லாபகரமாக இருக்கும் ஒம்போதில் கேது இருக்கிற இந்த காலகட்டங்களில் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் இது ஆறாவது பிலிகர அதாவது ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதோ இல்லை ஒரு புண்ணியஸ்தலத்துக்கு போயிட்டு வரதோ நடக்கக்கூடிய வாய்ப்பு எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்கும் இருக்குது ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நிறைய வெற்றி வாய்ப்புகள் அமைஞ்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கும் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சந்திரனுடைய பலாபலன்கள் பொறுத்து கொஞ்சம் கூடுதலான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முருகசீரிசா நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான விஷயத்தில் கவனம் தேவை ஸோ இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் ஏழில் இருக்கும் சனி ஜென்மத்தில் பார்க்கறதுனாலையும் பத்தாம் இடத்தில் பார்க்கறதுனாலையும் வரக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது லேசினஸ் சோம்பல்லை போக்குறதுக்கும் காரை தடகுலை இணைக்கிறதுக்கும் வந்து அவங்க அருகாமையில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் போயிட்டு வந்துகிட்டு எல்லா விதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாதமாக அமையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு புதன் வந்து பார்த்தோம்னா நாலாம் இடத்துலே இந்த பெரும்பாலான ஆகஸ்ட் மாதம் வந்து நாளில் இருக்கிறது வந்து ஒரு விசேஷமான அமைப்பு தன பஞ்சமாதிபஸ்தானாதிபதியும் வந்து ஆதிபத்தியமாக பார்த்தாலும் நாளில் புதன் இருக்கிறதும் இந்த மூணாம் இடத்துல பெக்குலராக சூரியனும் செவ்வாயும் ராகும் காம்பினேஷன் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வர்றது வந்து த்ரோட் சம்மந்தமான இன்ஃபெக்ஷன்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் மிகப்பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸ் அண்ட மாதிரி விஷயத்தில் போட்டி விஷயங்களில் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இது ரெண்டும் அவங்கவுங்களுடைய ஜாதகத்துக்கு பொறுத்து எல்லாருக்கும் வந்து ஒரு நன்மையாக அமைவா வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் தனஸ்தானத்திலே சுக்கரன் வந்து மாத கடைசி மட்டும் இருக்கிறதுனால எல்லா விதமாகவும் தன்னுடைய உறவினர்கள் இல்லை மனைவி இல்லை நிறைய விஷயத்தில் பெண்கள் மூலியமாகவும் பெனிஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்கும் அமையும் நம்ம அடிப்படையாக எல்லாத்துக்கும் வந்து மாத பலன்கள் சொல்கிறப்பும் சரி வருஷ பலன்களுக்கும் சொல்கிறப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக எல்லா எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்கிற வாய்ப்பு இல்லை அப்போது வந்து சந்திரனுடைய மூமெண்ட் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக இருபத்தேழு நட்சத்திரையும் கவர் ஆகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ அந்த சந்திரன் வந்து எவ்ரி டூ டேஸ் அதனுடைய நிலைமைகள் மாறுறதுனால பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து நம்ம சொன்ன பலன்கள் நிறைய நாட்கள் வித்தியாசமாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது சந்திரன் சாதகமான வர நேரம் வரப்பெல்லாம் வந்து அவங்க மிகப்பெரிய நன்மைகள் அடைக்கக்கூடிய ஒரு சுபாவமும் இருக்குது மிகப்பெரிய மனிதனுக்கு தேவையான ஒரு கிரகம் வந்து சந்திரன் அதனுடைய மூமெண்ட்ஸ் அதனுடைய பலன்கள் வந்து மனுஷனுக்கு ரொம்ப அவசியமானது ஒன்று ஸோ அதுனுடைய மூமெண்ட்ஸ் அன்றாடம் எங்கே இருக்குதுன்னு அவங்கவுங்க ஓரளவுக்கு செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதனுடைய ரிசல்ட் எல்லோருமே சராசரியாக பார்த்துக்கலாம் தான் இருக்கும் ராசிலேருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் பெரும்பாலும் சந்திரன் சஞ்சரிக்கிறப்போ எந்த நன்மையும் செய்யறதில்ல ஸோ மற்ற ராசிகளை வரப்போ நடக்க ஒன்று ந மற்றபடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்புறம் வந்து ஏழு அப்புறம் ஒம்பது பத்து பதினொன்று வரப்போ பெரும்பாலான நன்மைகள் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு அந்த சந்திரன் மற்ற கிரகத்துக்கூட சேர்றப்போ இன்னும் நிறைய பலன்கள் வித்தியாசப்படுறது உண்டு ஸோ அன்றாடம் காலையில் அவங்கவுங்களுக்கு முடிந்தால் ஒரு முக்கியமான வேலையை ஆரம்பிக்கணும் இது என்ன ஒரு சூழ்நிலையும் ஒரு சூழ்நிலையில் நல்ல எவ்வளோ கெடுதலாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளில வரத்துக்கோ இல்லை எவ்வளோ நல்ல விஷயமாக இருந்தாலும் ஒரு புதிய விஷயம் ஆரம்பிக்கிறப்போ சந்திரனுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்தா எவ்வளோ பெரிய வெற்றியானாலும் அடையலாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ எனக்கு ஏழு சனி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை மற்ற சாதகமாக இல்லையோன்ற எல்லாத்தையும் தள்ளி போடுறதை விட சந்திரன் உங்களுக்கு அன்றைக்கி சாதகமாக இருந்தால் அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு உண்டான ஓ நேரமும் எல்லா சூழ்நிலையும் அமைச்சு கொடுக்கும் ஏன்னால் சந்திரன் நம்மளுடைய மனக்காரகன் மட்டும் இல்லாமல் நம்ம சரீரக்காரகனாகவும் இருக்கிறார் ஸோ அவருடைய மூமெண்ட் சந்திரனுடைய மூமெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது ஸோ அந்த மாத பலன்கள் ஜென்ரல் பலன்கள் பார்த்து நம்ம கவலைப்படுறத விட சந்திரனுடைய மூமெண்ட்ஸ் தெரிஞ்சுன்னு செயல்படுறதும் ரொம்ப நல்லது இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பக்கா டிவியை வந்து லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் லைக் இட் ஷேர் இட் டெஃபினெட்லி சப்ஸ்கிரைப் இட்